இன்னைக்கு நம்ம சூப்பரான ஜீப்ரா பிஸ்கட் எப்படி பண்ணணும்னு பார்த்தறலாமா? ஜீப்ரா பிஸ்கட் எப்படி பண்ணது பார்க்கலாம். பார்த்தறலாம். பார்த்தலாம். இது உங்களுக்கு பிடிச்சா? பிடிச்சு. டேஸ்டா இருந்துச்சா இல்லையா? டேஸ்டா இருந்துச்சு. நான் சரி டேஸ்டா இருந்துச்சு தங்கம். சரி எப்படி பண்ணணும் பார்த்தறலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா மாவு எடுத்தாச்சு. 100 கிராம் மாவு எடுத்து அதில் 50 கிராம் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி விடணும். 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா வெரசணும். ஆ வெரசிட்டு இப்படி நல்லா இறுகி வந்துச்சா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு வெரசிக்கணும். சரியா? கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வெரசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போது அந்த மாவு இருக்குல்லையே அந்த மாவை 2 ஆட்டு பகுதியாட்டி எடுத்துடணும். பகுதி பகுதியாட்டி எடுத்துட்டு ஒன்று வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கட்டும், இனி ஒன்றில் வந்து கொக்கோ பவுடர் போடணும். கொக்கோ பவுடர் போட்டுடலாமா? கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் இது கொக்கோ பவுடர் ரொம்ப ட்ரையாக இருக்கனால ஒட்டாது சீக்கிரம், அதனால இது கூட கொஞ்சோண்டு ஆயில் விடணும். விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கோம். அப்படி தானே மொத்தமே நம்ம இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது வந்து நான் வந்து எவ்வளோ எண்ணெய் எடுத்திருக்கேன்னா 50 மில்லி தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் விட்டால் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. சரியா? இனி சாப்பிட கூடாது. இனி நம்ம இதை அழகா ரெடி பண்ண வேண்டாமா? ரெடி பண்ணிடலாமா? இந்த கல்லில் போட்டு நல்லா இப்படி நல்லா வெரசணும். இப்படி பண்ண பண்ணதான் அந்த மாவு வந்து மைதா மாவு வந்து நல்லா அழகாக ஒரு சூப்பராக ஒரு ஃப்ளெக்சிபிளாக வரும். நல்லா பாருங்க இப்படி நல்லா வெரசி விடுவோம். இப்படி நல்லா வெரசணும். நல்லா அழித்து பிசைஞ்சு கொடுக்க பிசைஞ்சு கொடுக்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் தருவோம் இல்லை தங்கம்? இன்னும் ஹெல்ப் பண்ணி தர இல்லை எனக்கு. இதே பெரிய ஹெல்ப் தான். கை வச்சு ஒரே தொட்டு எடுக்கதும் ஒரே புரிக்கட்டையை எடுத்து வச்சு ஒரே உருட்டகமும் தான். இப்படி அழகாக எந்த ஷேப் வேணாலும் போடலாம். ஒயர் வேறு வந்துவிட்டு என்ன ஷேப் வேணாலும் நம்ம போடலாம். இந்த ஷேப் தான் வேணும் அந்த ஷேப் தான்னு சொல்லி கிடையாது. எந்த ஷேப் வேணால் இதில் இடையில இந்த ஹார்ட் ஷேப்பும் கொடுக்க போகிறேன். இப்படி நான் 2 ஆட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் இந்த இந்த ஒயரை இழுத்து இழுத்து போடு. இந்த அப்பு கூட்டம் சும்மாவே இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாவை கட் பண்ணி எடுத்ததுலேயே 2 அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரை எடுத்து இந்த மாவை எடுத்து இன்னொரு கலர் மாவு இருக்கு இல்லையா அதை எடுத்து அழகாக விரிச்சிட்டு இந்த வீடியோ நான் நல்லா தான் ஷூட் பண்ணதுக்குன்னு வச்சேன். ஆனால் இந்த குட்டிக்கு 2 பேரும் இந்த வீடியோ இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து எடுக்கவே விடலை. இவ்வளோ எடுத்ததே எப்படியோ வந்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலரை எடுத்து இந்த மெரூன் கலருக்கு சரி சரி நான் பார்த்துக்கிறேன். இந்த மெரூன் கலர் இப்படி அந்த மூணு கலர்ஸுமாக சேர்த்து இப்படி அழுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு கலர் கூட வைக்கணும். அப்படி 4 கலராக, அதாவது ஒரு மெரூன் ஒரு ஒயிட் ஒரு மெரூன் அப்படி வைக்கலாம், இல்லைனா இப்படி 3 கலராகவும் வைக்கலாம். இப்படி வச்சுட்டு என்ன பண்ண போகணும்னா அடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ஒரு சூப்பரான அப்படி இது வரும் பாருங்க. நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதோட சூப்பராக நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ சும்மா வைக்கேன். இடது கை பக்கம் ஒரு ஆள், வலது கை பக்கம் ஒரு ஆள் நின்று பயங்கரமாக சட்டை பயங்கரமான சட்டைன்னா பயங்கரமான சட்டை பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பண்ணிவிட்டு அழுத்தி கொடுத்தா போதும் பாருங்கள் இந்த மாதிரி வரும். நம்ம ஓவனில் வச்சு எடுக்கும்போது அது சூப்பராக வந்துடும். இப்படி தான் நான் வந்து பிஸ்கட் பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பெரியவங்களுக்கே பிடிக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி பாருங்கள் இதை பண்ணி வச்சு இப்போ இந்த ஓவனில் வச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஜீப்ரா பிஸ்கட் ரெடி.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்கட் பிடிக்கும். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீ எங்கே போகிற இப்போ? வாக்கிங் போறியா? ஓகே போ. பொட்டிச்சா? ஆ சரி. தூக்கவே முடியாதா? சரி, பிள்ளை வீட்டில் போய் எடுத்து தரேன். வீட்டில் போய் எடுத்து தரேன். இப்போ இங்கே குருவி சண்டை குரு. சரி சரி. இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி குருவியெல்லாம் சவுண்டு கொடுத்துருங்க. அங்க பாரு, அது என்னது? வண்டி போச்சு பாரு. இது ஒரு நாவல் பழம் மரம். அதான் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வீடு. சலுகை போவானா? बारह जाए के बाद में आने का? आएगा आएगा। पूरा उठाया। तुम काम कला से नहीं है? तुम कला भी है। बाहर नहीं जाएगा? बाहर जाएगा। तुम डोर ऊपर नहीं ना, नहीं जाएगा बाहर? बारह जाएगा बाद में आने का? आएगा आएगा। वाओ ब्यूटीफुल, फुल बैट्स प्रॉब्लम। वो उन डी बेंड बॉक्स ऐड था अलहार सेट पुनी हुई थी आपने। क्या बच्चा दे गया? अच्छा तो नहीं मिला अभी तो डीम ला मालूम नहीं है को क्या खाता है ना ये सन्नूर सन्नूर अंदर नहीं है अंदर किस लिए जाएगा मालूम नहीं पूरा गिर गया पूरा खाता है ये इनकी नादा खाता है ओके उठेगा
இது அவ்வளவும் கருவே இல்லை Thank you.